கடலூரைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி பாகூர் பகுதியில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் கொலை மாநிலமாகிவிட்டது என சாடியுள்ளார். கடலூர் திருப்பாதிரி புலியூர் பகுதியைச் சேர்ந்த அதிமுக நிர்வாகி பத்மநாபன் பெயிண்டிங் தொழில் செய்து வரும் இவர் புதுச்சேரி பாகூர் பகுதிக்கு பணிக்காக சென்றார். அப்போது அவரை பின்தொடர்ந்த ஒரு கும்பல் கூராயுதங்களால் சரமாரியாக தாக்கியது. இதில் இரத்த வெள்ளத்தில் சுருண்டு விழுந்த பத்மநாபன் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ள நிலையில் பத்மநாபன் மீது கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது என்பது தெரிய வந்தது. அதே நேரத்தில் எதிர்வரும் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு கேட்டு வந்ததாகவும் கூறப்படுகிறது. எனவே பத்மநாபன் கொலைக்கான காரணம் முன்விரோதமா அல்லது அரசியலா என இரு கோணங்களில் காவல்துறையினர் விசாரணையை நகர்த்தி வருகின்றனர். அதிமுக நிர்வாகி கொலை செய்யப்பட்டது குறித்து தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி, தமிழகத்தில் கொலை நடக்காத நாளே இல்லை என்றும் இது கொலை மாநிலமாகிவிட்டதாகவும் விமர்சித்தார். அவர் இருசக்கர வாகனத்தில் அவர் கடலூரில் ஒரு வார்டில் அவைத்தலைவராக இருக்காருன்னு நான் எனக்கு கிடைச்ச தகவல் வருகின்ற பொழுது, அவர் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது அவர் வழிமறித்து வெட்டி கொல்லப்பட்டதாக செய்திகள். அது நான் முழுமையாக கிடைக்கல. அங்கிருந்து நான் வரும்போது அதை சேகரித்தேன். தான் தமிழ்நாட்டில் அரசியல்வாதிக்கும் பாதுகாப்பு இல்லை, பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை. தினந்தோறும் கொலை நடக்காத நாளே இல்லை. இன்றைக்கி தமிழகம் ஒரு கொலை மாநிலமாக காட்சியளிக்கின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில். ஆம்ஸ்ட்ராங் கொலை, காங்கிரஸ் மாவட்ட செயலாளரான ஜெயக்குமார் என கட்சித் தலைவர்கள் முதல் கட்சி நிர்வாகிகள் வரை சமீப காலமாக கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழகத்தை உலுக்கி வருகிறது.